ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஜிபி விசஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்து முடிஞ்ச குவாலிஃபயர் ரெண்டு மேட்ச்சில் ஆர்ஆர் அணி வெற்றி பெற்று தற்போது ஃபைனலுக்கு தகுதி ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபி எப்படி தோற்று போனாங்க, இந்த மேட்சுடைய ஹைலைட் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாஸ் வெற்றி பெற்ற ஆர்ஆர் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடி ஆர்ஜிபி அணியில் விராட் கோலி டூப்ளசி ஓப்பனிங் பேராக வந்து தொடக்கத்தில் டீசெண்டாக தொடங்கினாலும், இரண்டாவது ஓவரில் லாஸ்ட் பாலில் 9 ரன் இருக்கும்போது விராட் கோலி பிரதீப் கிருஷ்ணா போட்ட பாலில் சஞ்சு சாம்சன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். விராட் கோலி 8 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த ராஜ்படிதர் டூப்ளசி கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரெண்டு பேரும் பவர் பிளேவை சூப்பராக முடிச்சு 10 ஓவருக்கு 7 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இருந்தாலும் 10வது ஓவரில் 4வது பாலில் 79 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட்டாக டூப்ளசி 27 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது மெக்காய் போட்ட பாலில் அஸ்வின்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த மேக்ஸல் ராஜ்படிதர் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்சை அதிரடியாக கொண்டு போனாலும், 13வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 111 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டை அவுட் ஆகிட்டாங்க. மேக்ஸ்வெல் 13 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது 10 பால் போட்ட பாலில் மெக்காயிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ரொம்பவே அதிரடியாக விளாண்ட ராஜ்படிதர் 15வது ஓவரில் 3வது பாலில் 130 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட்டை அவுட் ஆகிட்டாங்க. ராஜ்படிதர் 42 பாலுக்கு 58 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் பட்லர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த லேம்ப்ரோ 17வது ஓவரில் 4வது பாலில் 141 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. லேம்ப்ரோ 10 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது மெக்காய் போட்ட பாலில் அஸ்வின்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டிகே 18வது ஓவரில் முதல் பாலில் 146 ரன் இருக்கும்போது 6வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. டிகே 7 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது பிரதீப் கிருஷ்ணா போட்ட பாலில் ரியான் பராக்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த ஹசரங்கா டெக் அவுட்டில் வெளில போக ஹசர் பட்டேல் மக்காய் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஆர்ஜிபினி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் பிறகு 157 ரன்கள் மட்டுமே அடித்தாங்க. இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபினுடைய ஃபினிஷிங் மோசமாக இருந்துச்சு. ஃபினிஷிங் மோசம் ரொம்ப அதிரடியாக இருந்திருந்தால் 180லேருந்து 190 ரன்களுக்கு மேலே எதிரணிக்கு டார்கெட் வச்சுருக்கலாம். ஃபினிஷிங்கில் டிகே லேம்ப்ரோ மற்றும் ராஜ்படிதர் போன்ற வீரர்கள் தொடக்கத்திலே அவுட் ஆனதுனால ஃபினிஷிங்கில் அடிக்க ஆள் இல்லை. எதிரணி பந்து வீச்சு தரப்பில் மெக்காய் 4 ஓவர் வீசி 23 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், பிரதீப் கிருஷ்ணா 4 ஓவர் வீசி 22 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், பட்லர் மற்றும் அஸ்வின் தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய ஆர்ஆர் அணி 120 பாலுக்கு 158 ரன் அடித்தா விட்டு அப்படின்னு ஒரு ஈஸியான டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கினாங்க. அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் பட்லர் ஓப்பனிங் பேராக இறங்கி ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேவை சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்தாங்க. அதில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் தொடக்கத்தில் ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. பட்லர் கொஞ்சம் ஸ்லோவாக தொடங்கினாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பவர் பிளேலேவே 60 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. இருந்தாலும் 6வது ஓவரில் முதல் பாலில் 61 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டாங்க. ஜெய்ஸ்வால் 13 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் விராட் கோலிகிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த சஞ்சு பட்லர் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்சை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் 11வது ஓவரில் லாஸ்ட் பாலில் சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிடுவாங்க. சஞ்சு சாம்சன் 21 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசரங்கா போட்ட பாலில் டிகே ஸ்டெம்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் உள்ளே வந்த படிகள் ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நான் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேட்சை டெய்ங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவுட் ஆகிட்டார் படிகள். 16வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 168 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக படிகள். 12 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் டிகேட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஃபினிஷிங்கில் செஞ்சுரி போட்டு ஆர்ஆர் அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பார் பட்லர். பட்லர் நாட் அவுட் பேட்ஸ்மேன், 60 பாலுக்கு 106 ரன் அடிச்சிருப்பாங்க. இதில் 10 பவுண்ட்ரிகள், 6 சிக்ஸர்கள், 176 கிட்ட ஸ்டேக் ஹெட் இருந்துச்சு. ஹெட்மயர் 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருப்பாங்க. இதனால் ஆர்ஆர் அணி 18.1 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் பிறகு 161 ரன் அடித்ததுனால 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று 29ஆம் தேதி குஜராத்துக்கு எதிராக ஃபைனலில் மொத போகிறாங்க ஆர்ஆர் அணி. எதிரணி பந்து வச்சு தரப்பில் இந்த மேட்ச்சில் ஹோல்டர் 4 ஓவர் வீசி 23 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், ஹசரங்கா 4 ஓவர் வீசி 26 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் மற்றும் ஆர்ஜிபி அணி ஒரு 190-200 ரன் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆர்ஆர் அணியை சூட்டியிருக்கலாம், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அதை பண்ண தவறிட்டாங்க. அதே போல் பந்து வீசும் போது பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஓவருக்கு 10 ரன் வாக்கில் வாரி கொடுத்ததுனால ஆர்ஆர் அணி இந்த மேட்ச்சில் போராடாமல் ஜெயிச்சு தற்போது குஜராத்துக்கு எதிராக ஃபைனலுக்கு தகுதி ஆகிட்டாங்க. ஸோ ஆர்ஜிபி அணியோட இந்த மோசமான தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி மேட்ச்சில் எந்த அணி கோப்பையை வெற்றி பெறுவா? நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.